ஸோ வெல்கம் பேக் டு தி வீடியோ எவ்ரிவன். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எத்தரை ஜெண்டா அப்படின்னு சொல்லிட்டு RRR-லேருந்து ஃபோர்த் சிங்கிள் வந்துருச்சு. இது வீடியோ சாங்காக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டான்ஸ் கண்டிப்பாக நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நான் தெலுங்குலேயும் ரியாக்ட் பண்ண போகிறேன், தமிழ்லையும் ரியாக்ட் பண்ண போகிறேன். ஸோ ரெண்டுமே கண்டிப்பாக ரியாக்ட் பண்ணுறேன். ஸோ வாங்க பார்த்துடலாம். 3, 2, 1, கோ. பராய் பாலனபை காலு துவி கொம்முலு விதிலించిన కోడెగిత్తల్లాంటి అమరవీరుల్ని తలుచుకుంటూ నెత్తురు మరిగితే ఎత్తర జెండ సత్తువ ఉరిమితే కొట్టర కొండ రెండు పేరు బాడీ వారు మరిగితే ఎత్తర జెండ సత్తువ ఉరిమితే కొట్టర కొండ జెండ కొండ కత్తి సుత్తి గిత్త కొట కొమ్ము కొడే వంచల్ని నికో హోడే ఏందడంగ బాబు సిరికల కొడే ஓகே. பாட்டு நல்லாயிருக்கு. பாட்டு வந்து சத்தியமாக அது வந்து குறைய சொல்ல முடியாது. எப்பயுமே கீரவாணி செட்டில் வந்து ஒரு பாட்டு வரும்போது அது வந்து வேறு லெவலில் தான் இருக்கும். அது வந்து சில டைம் சில பேருக்கு ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது ஒரு மாதிரி இருந்தாலும் கேக் கண்டிப்பாக அடிக்ட் ஆயிடுவாங்க, டவுட்டே கிடையாது. ஸோ தமிழில் கேட்டுருவோம் பாட்டை எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. கேமரா கொஞ்சம் அப்படி இப்படி ஷேக் ஆணிச்சு, லைட்டிங் கொஞ்சம் ஒழுங்காக இல்லை அப்படின்னா இந்த ஒரு ரெண்டு மூணு வீடியோ மன்னிச்சிருங்க. ஏன்னா ஹேண்ட் ஹெல்டாக தான் எடுக்கிறோம், இன்னொன்று லைட்டிங் சரியாக இல்லை தான். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். லேப்டாப்லேருந்து ஒரு லைட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வாங்க பார்த்துருவோம் தமிழ் வீடியோ சாங் கோலே வீடியோ சாங். ஸோ 3, 2, 1, கோ. வீட்டு மாசா இருக்கு. அழகா மேட்ச் பண்ணிருக்கீங்க.
கிளென் கியூட்டர். ரத்தம் ரணம் ரௌத்திரமா மாறுச்சோ, படம் பேர் அப்படியே வந்துச்சோ. ரத்தம் ரணம் எல்லாம் வெறி பாஞ்சுச்சோ, அதில் சுகம் எல்லாம் முழுசாத்தா முடிஞ்சுச்சோ. இப்படி ஆடாம பேரப்படி கொண்டாட, தப்பெல்லாம் கொட்டாம இப்படி உண்டாட. இந்த லிரிக்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. கை காப்ப மாட்டிடா, நெஞ்சுன்னு சொல்லிடா, நம்ம மனம் மேல கை வச்சா வெட்டிடா. இந்த டியூன்ல வர லிரிக்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. தமிழ்லயும் கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன்லாம் குறைச்சிட்டு போயிட்டு ஜாலியாக உட்காந்து படத்தை என்ஜாய் பண்ணிட்டு வந்துமா அப்படின்றது தான் நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போதைக்கு ரிலீஸான நிறைய படங்கள் நெகட்டிவ் ரிவ்யூஸ் மிக்ஸ்ட் ரிவ்யூஸ் வந்தது காரணமே அதோட ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான். ஆனால் ராஜமௌலி சாட்டிஸ்ஃபை பண்ணுவார்னு நம்பிக்கை இருந்தாலுமே நம்ம கொஞ்சம் அடங்கியே போவோமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் RRR வந்து என்ன மாதிரி படமாக இருக்க போகுதுன்னு. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.